மார்ச் மாதம் 4ஆம் தேதி நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் திரு இடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் வாழ்வது இயங்குவது எல்லாம் அந்த தேவனால் தான். தேவன் இன்றி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இந்த தேவன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. நம்முடைய வாழ்வுல இந்த தேவன் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாம் உமக்காக ஆண்டவரே. என் சிந்தனை, சொல், செயல், நான் செய்கிற காரியம் எல்லாம் உமக்காக ஆண்டவரே. நான் எது செஞ்சாலும் எல்லாம் உமக்காக ஆண்டவரே. இந்த நாள் முதல் உமக்காக நான் வாழணும். பாவ வாழ்க்கையில வாழ்ந்துருக்கிற, பாவ வாழ்க்கையில மூழ்கி போய் என்னை மனசாட்சிக்கு எதிராக, உமக்கு எதிராக இத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நொடியில நான் உணர்ந்திருக்கிறேன், உம்முடைய வழியில உம்முடைய பாதையில் நான் பயணிக்கணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதக்குரிய வாழ்வா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரையில ஒப்பு கொடுப்போம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 27 நிர்வாகத்தில், அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவரோட ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் யாருமே கிடையாது. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்புழுக அவரை கூர்ந்து கவனித்து, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, நீ போய் உன்னோட உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றார். ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து, செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர்கள் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவளாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அன்புக்குள்ளே, நம்ம இருப்பவற்றை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விண்ணகத்தில் செல்வந்தராக முயற்சி செய்வோம். புது தேர்வுக்குரிய மாணவ செல்வங்களே, நாம் வேறுபாடுகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்றோம். இருந்தாலும் எல்லாருக்குமே சமமாக ஒரே நிலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று உண்டு. பழம்பெரும் தொடர் கடைகளுடைய தலைவர் ஸ்டான்லி மார்க்கஸிடம், வெற்றிகரமானவரிடம் காணப்படக்கூடிய புது அம்சம் என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொல்வார்,
எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கிடைக்கிறது. உலகம் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் ஒன்றுதான். அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று சொல்வார். எது கொடுக்கப்பட்டாலும் அதிலிருந்து அழகான உலகை உங்களால் உருவாக்க முடிந்தால் அதுதான் புத்திசாலித்தனம். தேர்வெழுதக்கூடிய நாம் எல்லாருமே எதிரொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, மன பயம்னா என்னென்னு, தேர்வு பயம்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே இன்று டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக நம்ம புலம்பக்கூடிய ஒரு வார்த்தை, மனசு முழுசும் நல்லா தான் படிக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் தேர்வு காலுக்குள்ளே போன பிறகு, குவஸ்டின் பேப்பர் வாங்கின பிறகு, இந்த டைம் மேனேஜ் பண்ணி ஒழுங்காக அந்த தேர்வை சந்திக்க முடியலை என்ற ஒரு வருத்தம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் இந்த செயலை தான் செய்கிறோம் என்ற உணர்வோடு செய்கிற பொழுது அந்த செயலை நாம் முழுமையாக செய்ய முடிகிறது. எனவே விழிப்போடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பயம் தேவையில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தேர்வை நான் எழுதி முடிச்சிடுவேன்னா பயம் தேவையில்லை. திட்டமிட்டு உங்களுடைய தேர்வை நீங்கள் எழுத ஆரம்பியுங்கள். எழுதக்கூடிய அந்த தேர்வோடு சண்டை போடுங்கள். மாணவர்களே, முடியாது என்று நினைப்பதே நம்மால் முடியாது என்று ஆக்கிவிடும். முடியாதவற்றை கூட ஏன் என்னால் முடியாது, நிச்சயமா முடியும் என்று உறுதி கொண்டு தெளிவான சிந்தனையோடு பயப்படாம அந்த தேர்வை எழுதுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு பலனை தரும். இந்த தேர்வு நேரத்திலே உங்களுடைய சிந்தனைகளை சிதற விடாதீர்கள். நேரத்தை மதிப்போம். அன்னிபெசன் அம்மையார் நேரம் தவறாமையை கடைபிடிக்கக்கூடிய குணமுடையவர். ஒரு முறை திருநெல்வேலியிலே ஒரு கூட்டம் நடைபெற வேண்டியிருந்தது. அப்போது அவரை அழைத்து செல்ல வர வேண்டிய வண்டி வரவில்லை. எனவே அம்மையார் அந்த இடத்துக்கு வேகமாக நடந்து சென்று அந்த இடத்தை அடைந்து விட்டார். தாமதமாக சென்று மக்களை காக்க வைப்பதே மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை அவர் கருதியதே காரணம். அதே போல்தான் என்ன மாதிரியான கேள்வி இருந்தாலும் அதற்கு எந்த அளவு வேகமாக பதில் தந்து தேர்வை முடிக்கிறோமோ அங்கேதான் வெற்றி சாத்தியப்படுகிறது. அன்பாத மாணவ செல்வங்களே, தூக்கி எறியப்பட்ட பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையிலே இருந்தது கல்லில்லை வைரம் என்று. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, தேர்வு தாள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வைரம், உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வைரம். நேரத்தை கவனமாக பயன்படுத்தி அதிவேகமாக அதே நேரத்திலே விவேகமாக பதிலளித்து நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்யுங்கள். அனைத்திற்கும் பதிலளித்தாலே அபார வெற்றியை நிச்சயமாக பெற முடியும். எனவே எல்லா விளக்கங்களுக்கும் விரைவாக பதிலளித்து வைரத்தை உங்கள் வயப்படுத்த நீங்கள் முனைந்து செயல்படுங்கள். இதைத்தான் நெல்சன் இவ்வாறு சொல்வார், காலத்தின் மதிப்பு தெரிந்தால் உனக்கு வாழ்வின் மதிப்பு தெரியும் என்று சொல்வார். விடாமுயற்சியின் கூடிய சலியாத உழைப்பு ஒன்றினால்தான் உள்ளத்து உறுதியை வெகுவாக பெற முடியும் என்று பாஸ்டியூர் என்பவர் சொல்வார். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, விடாமுயற்சியோடு முழு தேர்வையும் எழுதி அபரிவிதமான மதிப்பில் அடைந்திட இந்த நற்கனை ஆண்டவருடைய கையிலே உங்களை கையளியுங்கள். எனவே இது இந்த நாளில் இந்த தேர்வு நாட்கள் முழுவதுமே, இந்த தேர்வு நாட்களில் டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை நல்ல முறையில் நம்ம சரியாக பயன்படுத்தவும், காலம் பொன் போன்றது என்பதை நம்முடைய மனதில் கொண்டு இந்த நேரத்தை இந்த காலத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த, எக்ஸாம் ஹாலில் இருந்து நாம் தேர்வு எழுதுகிறப்ப அந்த தேர்வை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி முடிக்கக்கூடிய அந்த அருளை இறைவன் நமக்கு தர, இந்த தேர்வு காலங்களில் இறைவன் நம்மோடு வர, இந்த நற்கனை ஆண்டு நம்மோடு இந்த வழிநடத்த சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த வேளையில இன்று நாம் மிக சிறப்பான விதத்தில்
தேர் விழுகிற குறிப்பாக இன்றைய நாளிலே அரசு பொது தேர்வு எழுகிற மாணவ செல்வங்களை நினைவுகூர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை கொண்டு வருவோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த கேள்விகளை புரிஞ்சு நல்ல முறையில் இந்த பதில் எழுதணும், சரியான பதில் எழுதணும், நல்ல மார்க் கிடைக்கணும், நல்ல மதிப்புகள் கிடைக்கணும், சென்ற மார்க் வாங்கணும். நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேர்வு நேரமே, என் உள்ளம் தயக்கமே, கரங்கள் எழுதுமே, மன வலிமை வேண்டுமே, மொழி பாடமே, மனதில் பாரமே, இழகட செய்யும் உதவிட வாரும், படித்த யாவும் எழுத எனக்கு சக்தி தாருமே, ஞாபக சக்தி தாருமே என்று சொல்லி பக்தியோடு ஜெபிக்கலாமா? கரங்கள் எடுதுமே மன வலிமை தாருமே, தேருமீரமே என் உள்ள தயக்கமே, கரங்கள் எடுதுமே உன் வலிமை தாருமே, தேவு நேரமே என் உள்ளம் தயக்கமே, கரங்கள் எழுதுமே மன வலிமை தாருமே. ஆண்டவரே மன வலிமை தாங்க, பயம் பயம் பயத்தால ஆண்டவரே நான் இந்த தேர்வு ஒழுங்காக எனக்கு எழுத முடியறதில்லை, சரியாக எழுத முடியறதில்லை, சரியாக நேரத்தில் எழுதி முடிக்க முடியறதில்லை. ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை மனசில் இருக்கிற பயத்தை நீக்கும் ஆண்டவரே. சங்கீதம் 72:24 உமது அறிவு திறனை கொண்டு என்னை வழி நடத்துவீர், இறுதியிலே நான் உம்முடைய மகிமையில் பங்கடைவை செய்வீர். ஆண்டவரே உம்முடைய அறிவு திறனால் என்னை வழி நடத்துங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாங்க, ஞாபக சக்தியை தாங்க, புத்தி கூர்மையை தாங்க. இந்த தேர்வை நல்ல முறை எழுதணும். இந்த நாளில் நான் தேர்வு ஹாலுக்குள்ளே போகிற அந்த நேரம் முதல் தேர்வு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்னோடு இருந்து என் கரத்தை கொடுத்து வழி நடத்தணும். நல்ல முறையில் தேர்வு எடுக்கிற சக்தியை தாங்க ஆண்டவரே, மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம இப்போ கொடுத்து ஜெபிக்கலாமா? செய்யும் உதவிடவாருமே, மொழி பாடம் என் மனதில் வாரமே, இலகிட செய்யும் உதவிடவாரும், படித்த யாவும் எழுத, படித்த யாவும் எழுத சக்தி தாருமே, ஞாபக சக்தி தாருமே, ஞாபக சக்தி தாருமே. படித்த யாவையும் எழுத எனக்கு சக்தி தாங்காண்டவரே, சக்தி தாங்காண்டவரே. ஆண்டவரே இந்த தேர்வு நாட்களில் நல்ல முறையில் தேர்வு எழுதணும், இந்த நாட்களுக்கு நல்ல உடல்ல சுகத்தை தாங்க ஆசுவதைங்க, ஆசுவதைங்க ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற இடத்துல பெற்றுள்ள நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைங்க அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய நம்முடைய பிள்ளைங்க இருக்கிற அவங்களுக்காக ஜெபிங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இனி பிள்ளைங்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தை கொடுங்க, நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, மன தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க இருந்த வழி நடத்துங்க, நல்ல மார்க் வாங்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் ஆண்டவரே. ஒரு சரியான ஒரு வழி காட்டுறதுல இனி பிள்ளைங்க உம்முடைய பிள்ளைகளா உம்முடைய வழியில நடக்கணும். ஞானமும் அறிவும் வாங்கிய செல்வங்கள் அனைத்தையும் இங்க கொடுத்து உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே வழி நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நாம் இப்ப கொடுத்து ஜெபிக்கலாமா?
போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நிறை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி.